ஆண்டவர் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வாசிக்க நானும் தபசை ஜபிக்கும்போது கர்த்தரமையான வசத்தை காண்பித்தார். நியாயாதிபதி புஸ்தகம் 5:2, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டுறது நிமித்தம். இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினார். தேவன் நீதியுள்ள கர்த்தர், நீதியை சரி கட்டுகிற கர்த்தர், நீதி செய்கிற கர்த்தர். நான் சொல்ற பொதுவா உலகத்துல நீதியே கிடைக்காது. நம்முடைய தேவன் நீதி செய்கிற கர்த்தர். மனுஷங்க கிட்ட போய் சொன்னா நீதி கிடைக்காது. ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுவார்கள். மாறி மாறி பேசுவான். நிதானம் இல்லாமல் பேசுவான். பின்னாடி பேசுவான். இல்லாமல் பேசுவான். அழாப்பா டெலிபோன்ல வேற பேசுவான். நம்முடைய தேவன் நீதி செய்கிற கர்த்தர். நீங்க கர்த்தரிடத்துல வந்து உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்க பிரச்சனைக்கு நீதி செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். இஸ்ரவேலனுக்கு நீதியை சரி கட்டின கர்த்தர். உங்களுக்கு நீதியை சரி கட்டின நீதி வெளிப்படும் நாள் பிரார்த்தனை செய்வோம். அன்பில் பரலோக அருமையான கால நேரத்தில் நீதி கிடைக்காமல் கஷ்டப்படுகிறார். அவளுக்கு நீதியை சரி கட்டுகிற கர்த்தர் நீதியை வழங்கப்படை சாட்சியா நிறுத்தும். கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதா ஆமென். நீதியை சரி கட்டும் நாள். God bless you.